வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியோட பெயரை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. 26ல் வெற்றி கோப்பையை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த அரசியல் என்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் கட்சி தொடங்கலாம், மக்கள் பணியை ஆற்றலாம். ஓகே. அடிப்படையில திரு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவருடைய அந்த அறிவிப்பின் போதே ஊழல் மலிந்த இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? இந்த கிளீன் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாக சீர்கேடுகள், பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி என்பது மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராக, முறைகேடுகளுக்கு எதிராக தொடர்ந்து ஜனசங்க காலத்திலிருந்து பணியாற்றி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய கடந்த 10 வருட ஆட்சியில ஊழல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் ஊழலை எதிர்த்து நாங்கள் வந்து களமிறங்கி இருக்கிறோம். அதனால அந்த எண்ணமானது சரிதான். இந்த மதவாத அரசியலை வச்சு ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு. மதவாத சாதியவாத அரசியலுக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து போலி மதச்சார்பின்மை பேசி மதவாதத்தை பரப்பும் கட்சிகளை, அரசியல்வாதிகளை பாரதிய ஜனதா கட்சி கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மதவாதமும் சாதியவாதமும் களையப்பட வேண்டிய ஒன்றுதான். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் விஜய் அவர்களும் சொல்லியிருக்கோம். விஜய் அவர்களுக்கு பாஜக ஆதரவு அளிக்குமா, இல்ல கூட்டணிக்கு பிறகு 26ல எல்லாம் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமா? இல்ல, இதெல்லாம் வந்து டூ ஏர்லி. இது வந்து ஒரு அரசியல் கட்சி என்றுதான் அவர் தொடங்கி இருக்கிறார். அவர் எப்படி என்ன விதமான கருத்துக்களை, என்ன விதமான கொள்கைகளை முன்னெடுக்க போகிறார் என்பதையெல்லாம், மக்கள் எப்படி ஏற்கிறார் என்பதையெல்லாம் நான் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சரி, ஓகே. அவரோட கட்சி பெயர்ல தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு, அதுல திராவிடம் இல்ல. இத முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களோட பாஜகோட தமிழக விஷயம் வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கறது தான். அப்படி எல்லாம் வந்து எதையுமே ஒழிப்பது நம்முடைய கொள்கை அல்ல. ஆனால் அவரவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இதுல நமக்கு கருத்து சொல்றது அவங்க அவருடைய விருப்பம், கட்சி பெயர். ஏதாவது இந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போவதில்லை, யாருக்கும் ஆதரவு கொடுக்க போவதும் இல்லை, 26ல் கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் பார்க்க முடியுது அவரோட அந்த அறிக்கையில. எல்லா அரசியல் கட்சிகளுமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது விரும்புவது இயற்கைதான். தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி 2026ல் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில இங்கே ஆட்சி அமைக்கும் என்பதுல யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது. இந்த விஜய் அவர்களோட இந்த அரசியல் என்ட்ரியால யாரோட ஓட் பேங்க் பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அப்படி ஒன்னும் நம்ம இது வந்து என்றுதான் அவர் கட்சியே தொடங்கி இருக்கிறார். அதனால இது போக போக காலம் தான் பதில் சொல்லுவேன். இவர் கட்சி பேரை அறிவிச்சதுமே அவருடைய ரசிகர்களுடைய அந்த ஆரவாரங்கள், கொண்டாட்டங்கள்ல பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அப்ப அந்த விஜய் அவர் இதுவரைக்கும் அரசியலுக்கு நடிகர்களாக இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் தமிழக அரசியல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி யாரும் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நினைச்சது கிடையாது. இவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதுவும் காலம் தான் பதில் சொல்லும். ஓகே, நன்றி சார். நன்றி உங்க கருத்துக்களுக்கு. நன்றி. தேங்க்யூ.